அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 86. இன்றைய நிகழ்விலே நம்மிடையே நூல் கருத்துரை வழங்குவதற்காக மதிப்பிற்குரிய எழுத்தாளர் மதிக்கண்ணன் ஐயா அவர்கள் வருகின்றிருக்கின்றார்கள். கதவு இணைய இதழினுடைய ஆசிரியர். நான் இப்பொழுதுதான் அவரிடம் கேட்டேன், மானுட விடுதலை பண்பாட்டு அமைப்பின் மூலமாக அந்த சமூக முன்னெடுப்புகள் ஏதாவது இருக்கிறதா என்று. அதுதான் கதவு இணைய இதழ் என்பதாக குறிப்பிட்டார்கள். எழுத்தாளர்கள் எப்பொழுதுமே சமூகத்தை நோக்கிய ஒரு பயணத்தில் இருப்பார்கள். சமூகத்திற்கான விடுதலை, மானுடத்திற்கான விடுதலை, அடுத்த கட்ட நகர்விற்கான விடுதலை போன்றவற்றையெல்லாம் குறித்து சிந்திப்பவர்களாக இருப்பார்கள். அந்த அடிப்படையிலே ஐயா அவர்கள் தன்னுடைய பணியினை பத்திரிகைகள் மூலமாக, அதாவது இணைய இதழ் மூலமாக முன்னெடுத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. ஐயா, இன்று நம்மிடையே கோதமலை குறிப்புகள் என்ற ஒரு கவிதை நூலை குறித்து எழுத்தாளர் கண்ணன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூலை குறித்து பேச இருக்கின்றார்கள். சேலத்தில் இருந்து இன்று நம்மிடையே படைப்பாளர் அவர்களும் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. கோதமலை என்கின்ற பெயரே எங்களுக்கு புதிதாக இருக்கிறது. இந்த பெயரை நாங்கள் கேள்விப்பட்டதில்லை. அதில என்ன விதமான பதிவு இருக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எங்களிடையே ஏற்பட்டிருக்கின்றது ஐயா. எனவே நூல் கருத்துரை வழங்க வருகின்றிருக்கக்கூடிய எழுத்தாளர் மதிக்கண்ணன் ஐயா அவர்களையும், அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய இன்றைய படைப்பாளர் கோதமலை குறிப்புகள் என்ற நூலினுடைய ஆசிரியர் மதிப்பிற்குரிய கண்ணன் அவர்களையும் நாங்கள் இந்த அவையிலே அறிமுகம் செய்கின்றோம். நன்றி. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். கோதமலை குறிப்புகள் என்ற கவிதை நூல் குறித்து நம்மிடையே கருத்துரை வழங்குவதற்காக எழுத்தாளர் மதிக்கண்ணன் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அவர் கதவு இணைய இதழினுடைய ஆசிரியர், மானுட விடுதலை பண்பாட்டுக் கழக ஒருங்கிணைப்பாளர். ஐயா அவர்களை நூல் கருத்துரை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அஞ்சா காலேஜ், சிவகாசியை பொறுத்தவரையில் அஞ்சா காலேஜ் அப்படின்றதுதான் வந்து அய்யனார் ஜானகி அம்மாள் அப்படின்ற பேரை விட அந்த அஞ்சா காலேஜ் அப்படின்றது அது ஒரு அஞ்சாத கல்லூரியா இருக்கும் அப்படின்னு. அஞ்சா கல்லூரியினுடைய பொறுப்பாளர்கள் வினாத்தவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் கூட நன்றி. இணைந்திருக்கக்கூடிய எழுத்தாளர் கண்ணன் அவர்களுக்கும் கூட என்னுடைய வரவேற்பை தெரிவித்துக் கொண்டு தொடங்கலாம் நினைக்கிறேன். நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு கவிதை நூல் குறித்து பேசுறது அப்படின்றது இப்ப தொடங்கி நாவல்களையும் கட்டுரைகளையும் தொடர்ந்து வாசிச்சு அதை விமர்சனம் பண்ணுவது, அறிமுகப்படுத்துவது அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில நீண்ட இடைவேளைன்னு சொல்றது ஒரு 6 மாதத்துக்கு முன்னால பண்ணதுக்கு பிறகு வந்து இப்ப மறுபடியும் கவிதை நூல். கண்ணனை பொறுத்தவரையிலும் பெங்களூர்ல விப்ரோல இருந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துல பணியில இருக்கக்கூடிய கண்ணன் வந்து குடியிருக்கிறது சேலம் பக்கத்துல இருக்கக்கூடிய தாரமங்கலம். கோதமலை குறிப்புகள் இவருடைய முதல் கவிதை தொகுப்பு. கதவு இதழ்ல ஈ கதவுல வந்து அவரு தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்காரு. இவருடைய கவிதைகளை பொறுத்தவரையிலும் எனக்கு பிடிச்சு போனதுக்கு காரணம், படிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் வினோத் கேட்டாரு ஒரு நூல் பற்றி பேசலாமா அப்படின்னு சொல்லி. அந்த முதல் வாசிப்புலயே எனக்கு பிடிச்சு போனதுனால நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோதமலை குறிப்புகள் எடுத்துக்கலாம். பிடிச்சு போனது காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, தேவையற்ற எந்த அலங்காரமும் இல்லாம சின்ன சின்ன ஒழுங்குபடுத்தலோட இயற்கை அளவோட இருக்கக்கூடிய எந்த ஒரு கிராமத்து குழந்தையவும் நமக்கு பிடிக்கும். அதே வரையறை தான் இவருடைய கவிதைகளும் என்னை ஈர்த்ததுக்கான காரணம் அப்படின்னு பாக்குறேன். எமர்சன் சொல்லுவாரு, காட்டுவாசி ஒருவன் கொட்டிய பாறையில் கவிதை தோன்றி இருக்க வேண்டும். எமர்சனோட இந்த பரிவம் புரிந்தவங்களுக்கு கண்ணுடைய கவிதைகள் வந்து மிகவும் கவித்துவமானவை. இந்த படிமம் புரியல அப்படின்னு சொன்னோம்னா அதுல கவித்துவம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் கூட இருப்பாங்க. ஏன்னா இன்றைக்கு கவிதைன்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆளுக்கு ஒரு அளவுகளோட வந்து நிற்கிறாங்க. நியாயத்தராசுகளோட பலரும் வந்து வரிசையில் இருக்கு. இவங்களை எப்படி எதிர்கொள்றது அப்படின்றதுலயே கவிதைகளுக்கு, கவிஞர்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கிறது. அது மாதிரி எதிர்கொண்ட ஒருவரை பற்றி கண்ணன் எழுதிய கவிதை ஒன்றுல இருந்து நம்ம தொடங்கலாம் அப்படின்றோம். மாதிரி கவிதை அப்படின்ற தலைப்புல கவிஞர் கண்ணன் வந்து சொல்றாரு, ஒரு கவிதை சொல்றாரு. தொலைபேசியில் அழைத்தவர் சொன்னார், தங்களின் கவிதைகள் எல்லாம் தகவல் மட்டுமே தருகிறது என்று, தகவல் மட்டுமே தருகிறது என்று. வாழ்பவனுக்கு வாழ்ந்தவன் தகவல், பின்னேறு ஓட்டுபவனுக்கு முன்னேறு தகவல் தானே. என் வாழ்வு எமக்கு ஒரு தகவல் இல்லையா? படிமமும் உருவகமும் வாசிப்பதற்கு எதற்கு?
இப்படி நிறைய சொல்லிட்டு போயிட்டு கடைசியில கேக்குறாரு, எளிமைதான் பிரச்சனை என்றால் புது கவிதையின் இலக்கணத்தை சொல்லுங்க. தராசின் தட்டு சாய்ந்தால் தாரகம் துருப்பிடிக்கும். அழைத்தவர் மேலும் சொன்னார், அனுப்புரையின் புத்தகத்தை படித்துவிட்டு எழுதுங்கள் என்று. அவர் ஒரு புத்தகம் அனுப்புவாராம், அதை படிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் எழுத ஆரம்பிங்க அப்படின்றார். மாதிரி கவிதை படித்து மாதிரி கவிதை எழுத மாதிரி கவிஞன் இல்லை நான், மன்னிக்க வேண்டும் ஐயா. உண்மைதான், கண்ணனுடைய கவிதைகள் கொஞ்சம் தனித்துவமா தான் இருக்கு. யவுனிகா ஸ்ரீராம் கதவுல வந்து அது அச்சு இதெல்லாம் வரும்போது ஒரு 20 வருடத்துக்கு முன்னால வந்து ஒரு கட்டுரை எழுதியிருந்தார், மாதிரி இல்லா உலகமும் பிரங்கையின் கழகமும் அப்படின்னு சொல்லி. ஆமா, மாதிரி இல்லாத உலகத்துலதான் அந்த பிரங்கையை வந்து கலவம் பண்ண முடியும். அது மாதிரி செய்யறேன், இது மாதிரி செய்யறேன், இல்ல இதை மாதிரி அது இருக்கா, அது மாதிரி இது இருக்கா, இப்படி ஒப்பு நோக்கியே நம்ம வந்து நிறைய சிரமப்பட்டுட்டோம். அப்படி இல்லாம புதிதாக எழுத வரக்கூடிய கவிஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதுலயும் புதிய விஷயங்களை தேடி எடுத்து எழுதக்கூடிய ஆட்கள்ல ஒருத்தரை வந்து கண்ணன் இருக்கு. கண்ணன் சொல்றாரு, கோதமலை குறிப்புகள்ல வந்து 11 கவிதைகள் தான் வந்து அந்த மலை சார்ந்த குறிப்புகளா இருக்கு அப்படின்னு. ஆனா நான் வாசிக்கும் போது இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளுமே, எனக்கு தெரிய எல்லா கவிதைகளுமே அந்த மண்ணின் மக்களை பத்தி தான் பேசுதுன்னு நினைக்கிறேன். குறிஞ்சி நிலத்தையும் முல்லை நிலத்தையும் மையமா வச்சு அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த கவிதைகள் அனைத்துமே இந்த மக்களை பத்தி தான் பேசுது. ரொம்ப சாதாரணமா எழுதுறாரு, எளிமைதான் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா அவரே சொன்னாலும் கூட எனக்கு அதுல வந்து வேறு சில புரிதல்கள் இருக்கு. நித்தம் சோறு தேடி தினம் தின்று அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்புல வந்து ஒரு கவிதை எழுதியிருக்காரு. நித்தம் தேடி தின்றல் அதன் இயல்பு, காய்கனியும் சுனை நீரும் அதன் உணவு, இலவசத்திற்கு கையேந்தி உடல் கொளுத்து பகல் தூங்கி பிச்சைக்கு பழகி போய் தானும் கெட்டு சூழலையும் கெடுத்து யார்வரினும் கையேந்தி நம்மை போல் அவற்றையும் நாசமாக்க வேண்டாம். இருப்பதோ கொஞ்ச காலம், கிடைப்பதோ சிறிது காலம், ஓடுவதோ தொடரோட்டம். இந்த கவிதையில ஓமை இல்லையா, உருவகம் இல்லையா? அக்ரிணையில இருந்து உயர்தினைக்கு வந்தா தான் ஓமை, இடம் மாறிப்பாடுனா அது ஓமை இல்லையா? இதை ஒரு அரசியல் கவிதைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கவிதையில அடுத்த 3 வரி இருக்கு, கடைசியா முடியக்கூடிய 3 வரி, உபயோகித்த பின்னர் சுத்தம் செய்து விட்டு செல்லல் மேலோர் பண்பு. முதல்ல உட்கார்ந்த இடத்த சுத்தம் பண்ணிட்டு போ, உட்கார்ந்து சாப்பிட்ட இடத்த சுத்தம் பண்ணிட்டு போ. இந்த 3 இவர்கள் வழியா வந்து வாசிக்கிறவர் வந்து ஒற்றை பொருள் நோக்கி நகரலாம், இது இப்படித்தான் இதைத்தான் சொல்றாரு அப்படின்னு நகரலாம். அல்லது இது அடுத்த கட்டத்துக்கு அரசியல் கவிதையில அடுத்த அரசியல் பரிணாமத்தையும் எட்டலாம். யார சொல்றாரு, யார் இருக்கிற இடத்த நாசம் பண்ணுது, சுத்தம் பண்ணிட்டு போக சொல்றாரு? இவன் மனசுல இருக்கக்கூடிய கேடுகளை அடுத்த மனசுல பதியாம போக சொல்றாரா? அவரை தொலைபேசியில் அழைத்த அந்த நபரோட எண் இருந்தால் நம்ம கூட அழைத்து பேசலாம். கோதமலை கவிஞர் கண்ணன் ஆள் வைத்து மிரட்டுகிறார் என்று திருத்தி விடக்கூடாது என்பதால் விட்டுறலாம். இல்ல, கண்ணன் எல்லாத்தையும் சொல்லி ஆள் வச்சு மிரட்டுறாரு அப்படின்னு சொல்லிடக்கூடாது. இல்ல, இவன் என்ற பெயர் கொண்ட ஒரு முன்னாள் கவிஞரின் கவிதை ஒன்று நினைவு கூறுகிறது. அவர் முன்னாள் கவிஞர் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்ப எல்லாம் அவர் கவிதை எழுதுறது இல்ல, ரிட்டையர் ஆயிட்டார்னு பார்க்காதீங்க, இன்றும் இளைஞராகத்தான் இருக்கிறார். வேற சில பணிகள்ல வந்து ஆழமா ஈடுபட்டு இருக்கிறதுனால வந்து எழுதுறதில்ல, அதனால முன்னாள் கவிஞர். அவர் எழுதுல கவிதை ஒண்ணு, ஒரு நாள் பெய்த மலையிலேயே வெழித்து கொண்டன 1000 தவளைகள். தகவல் தான், ஒரு நாள் பெய்த மழையிலேயே வெளித்து கொண்டன 1000 தவளைகள். கடைசி வரி 5வதா ஒரு வரி போட்டு முடிப்பார், ஆனால் அப்புறம் 3 புள்ளி ஒரு ஆச்சரிய குறி. அது வழக்கமான அந்த கவிதை பாடில, ஏன்னா இது ஒரு 12 வருடத்துக்கு முன்னால் எழுதின கவிதை. அப்ப எல்லாம் 3 புள்ளி ஆச்சரிய குறி இல்லை அப்படின்னா கவிதை என்ன ஒத்துக்க மாட்டாங்க. அந்த ஆனால்ல இருக்கக்கூடிய அந்த அரசியல் இருக்குல்ல, இந்த அது முன்வைக்கக்கூடிய விஷயம்தான் இந்த கவிதையினுடைய அடிநாதம் நினைக்கிறேன். இங்கே என்னோட அரசியல் அப்படின்ற வார்த்தையை தயவு செய்து கட்சி அரசியல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க வேணாம். கட்சி அரசியல் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப சிரமப்படுவோம். இந்த அரசியல்ன்ற வார்த்தையை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட கண்ணனுடைய தொகுப்புல இருந்தே கூட பிறகு அப்படின்ற ஒரு கவிதை எடுத்துக்கலாம். அம்மாவுக்கு பிடித்த மாம்பழ கலர் எனக்கும் பிடிக்கும் எப்போதும், வாடாமல்லிகளும் மயில் பச்சைகளும் 10 புடவைகள் என் அலமாரிகள், பாதாம் அல்வாவாக இருப்பினும் 2 வில்லல் தான், என் பெயர்தான் இந்த உலகின் இனிய கவிதை எனக்கு. பிரிதொரு நாளில் சமன்பாடு மாறியது, 30 புடவைகள் கட்டாமல் தூங்கும் இன்னும் புதிதாய், எப்போது சேலை கட்டினேன் எனக்கே தெரியவில்லை, என் பெயர் என்பதே மறந்து போய்விட்டது, ஏய் என்பதே நிரந்தரமாச்சு.
மிச்சத்தை தினந்தோறும் தின்று நிலை கண்ணாடியில் நிற்கும் யார் இவள்? அந்த அம்மா கண்ணாடி முன்னால் நின்று அவங்களே அடையாளம் தெரியல, யார் இவள்? சொல்ல மறந்து விட்டேன், அந்த பிரிதொரு நாள் தான் என் திருமண நாள். இந்த கவிதை அரசியல் பேசலையா? பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை முன்வைக்கலையா? அப்ப எதை எங்க எப்ப எப்படி பேசணும் அப்படின்ற விஷயத்தான் நான் அரசியல்ன்ற வார்த்தையோட பாக்குறேன். ஒழிய நிச்சயமாக எந்த கட்சியினுடைய தொடர்புடையும் அரசியல்ன்ற வார்த்தையை பேசல. தொகுப்புல பல கவிதைகள் வந்து தன்னிலையில அந்த ஃபர்ஸ்ட் பர்சன்ல எழுதியிருக்கிற கண்ணன் இந்த கவிதையும் தன்னிலையில தான் எழுதியிருக்கிறார். ஆனா தன்னை ஒரு பெண்ணா பாவித்து, பெண் பாவித்து எழுதியிருக்கிறார். பெண் கவிஞர்கள்ல பலரும் உடல் அரசியல் எழுதிக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல, உடல் அரசியல் எழுதுறது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன், ஆனா அதை மட்டுமே எழுதிக்கிட்டு இருக்கிறதுலதான் கொஞ்சம் சிக்கல் இருக்கு. அது பேசணும், அது பேச வேண்டிய விஷயங்களில் முக்கியமான ஒன்று, ஆனால் அதை மட்டும்தான் பேசுற அப்படின்றது இருக்குல்ல, அங்கதான் சிக்கல் வருது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில குடும்ப வாழ்வுல இருக்கக்கூடிய புற யதார்த்தங்களை சொல்லிட்டு அந்த பெண்ணினுடைய அகம் பற்றி யோசிக்கிறார், அகம் பற்றி பேசுகிறார். இத மன அரசியல்னோ அக அரசியல்னோ சொல்லலாமா? இன்னொரு உதாரணம் கூட சொல்ல முடியும், இப்படித்தான் முடிகிறது என்ற ஒரு கவிதை, அதுவும் கூட வந்து பெண்ணியம் சம்பந்தமான அவருடைய கவிதை தான். பாய் விரித்து மடங்குவாள் அடுப்படியில் பூனையை போல் வெறும் வயிற்றில் அம்மா. இணையரும் அவ்வாறே, இடம் மற்றும் சற்றே மாறும். ஆமா, கடந்த தலைமுறை பெண்களுக்கு வந்து அடுப்பங்கரையில தான் படுக்கையறையா இருந்தது, இப்ப தலைமுறை பெண்களுக்கு வந்து தனியா படுக்கையறை அப்படின்றது இருக்கு. இடம் மற்றும் சற்றே மாறும். மாலையுடன் நிற்கும் படத்தை பாதியாய் கிழித்தருவாள் வேணி அண்ணி. என்ன கோபம் பாருங்க, ஒரு பாட்டம் அழுதுவிட்டு போதைக்கு வக்கனையாய் மீன் குழம்பு வைத்திடுவாள் ஆறுமுகம் கொண்டாட்டி. இப்படித்தான் முடிகிறது இன்னமும் இணையர்களின் கோபம். ஆமா அப்படித்தான் இருக்கு. நம்ம வீட்டுல வந்து பேசுறதுக்கு நம்ம அனுமதிக்கிறது இல்ல, அனுமதிச்சோம்னா தான் தெரியும் என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்க அப்படின்றது. இதை தாண்டி அவர்களால் எதுவும் செய்ய முடிவதில்லை. ஆனா கண்ணன் வந்து இதுக்கு முன்னால இதுக்கு அப்படியே முந்தின பக்கத்துல வந்து மலர் கொய்தல் அப்படின்ற ஒரு கவிதை எழுதியிருக்காரு. இவர் பயங்கர எஸ்தெட்டிக் சென்ஸ் ஆனாரு, அழகுணர்ச்சி மேலிட அந்த பூக்களை எல்லாம் பாக்குறதுக்கு செடியில இருக்கும் போதே அழகாத்தானே இருக்கு, இது எதுக்கு பிடுங்கணும், இதைப்படியே கொண்டு போய் சாமிக்கு போடுறதுனால என்ன இருப்பது? இந்த சாமிக்காக பூக்களை பறிக்க மனம் இல்லாம செடியிலேயே விட்டுட்டு வர்றாரு கண்ணன். அந்த கவிதை வந்து கடைசியா இப்படி முடியுது, அப்படி இந்த வரிசையா எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு கடவுளுக்கு என்மேல் குறையொன்றும் இல்லை, பூ பிடுங்கலையே போடலையே அப்படின்னு சொல்லி குறையொன்றும் இல்லை. இணையரிடமிருந்துதான் பாராட்டு பத்திரம், ஒரு பூவை ஒழுங்கா பறிக்க தெரியாதா? இணையருக்கு கிடைத்த இந்த எதிர்குரலுக்கான வாய்ப்பு கூட அவருடைய அம்மாவுக்கு கிடைக்காததுதான், ஏன் கிடைச்சதா என்ன? ஆனா சாமி அடி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை எழுதியிருக்கிறார், அவங்க அம்மாவை பத்தின கவிதை. குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட போகையில வேறு அம்மாவாய் உருமாறி போவாள், முன்னும் பின்னும் ஆடியபடி நாக்கை திருத்திக் கொண்டே கண்கள் நெருப்பாக முப்பூசை முப்பூசை வேணும்டா குடும்பத்தை அழிச்சிருவேன். அம்மாவுக்கு சாமி வந்து ஆடுறாங்க, முப்பூசை வேணும்டா குடும்பத்தை அழிச்சிருவேன், எப்போதும் எலுமிச்சை கைவசம் எங்களிடம், கடித்து துப்பியபடி மலையேறும் அம்மாவுக்கு சாகும் வரை அப்பாவை எதிர்த்து ஒரு வாரத்தை பேசவே தெரியாதது இப்பவும் விளங்கவில்லை. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அது வேற அம்மா, இங்க வாசிக்க நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. அப்பாவிடம் ஒரு வார்த்தையும் பேச தெரியாத அல்லது பேச தயங்குகிற அம்மாவின் மன அழுத்தம் அல்லது ஆதங்கத்தான் குலதெய்வமாக இறங்கி அடாபுடா வார்த்தைகளில் வெளிப்பட்டிருக்குமோ? ஆனால் என்ன, அப்போதும் கூட அம்மா அவர்களுக்கான கோரிக்கையை முன்வைத்ததே இல்லையே, எனக்கு இது வேணும்னு கேட்கவே இல்லையே. அப்பையும் அம்மனுக்கு என்ன வேணும், குலதெய்வத்துக்கு என்ன வேணும்னு தான் கேட்டாங்க. அப்பையும் கூட அம்மா தன்னுடைய கோரிக்கையை முடிவு முன்வைக்கல. தொகுப்பில் உள்ள கவிதைகளை நிறைய வகை பிரிச்சுக்கலாம். பெண்கள், இப்ப முன்னால சொன்னது, குழந்தைகளும் குழந்தைகளையும். இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நடவண்டி காஃபி அப்படின்னு சொல்லி ஒரு கதை எழுதியிருக்கு, கவிதை எழுதியிருக்கிறார். நடைவண்டி, தற்போது தள்ளுவண்டி, டீ காஃபி டீ காஃபி, பூவி விற்கிறது குழந்தை, காற்றில் கைமாறும் காகிதம், காகிதத்தை கொடுத்துட்டு அந்த காஃபி வாங்குறாங்க. காஃபி சரியில்லை, என் காசா கொடுங்க. வாங்கினவர் கேட்கிறாரு, அடுத்த கடமை திரும்ப வந்தது காசு, குழந்தையின் தராசு முள் எப்போதும் சாய்ந்ததே இல்லை. உண்மைதான், அந்த உணர்வோடு அப்படியே வளர்ந்து வந்திருந்தோம்னா இந்த சமூகம் எப்படி இருந்திருக்கும்? குழந்தையின் தராசு முள் எப்போதும் சாய்ந்ததே இல்லை. உறவுகள் பற்றி நிறைய எழுதியிருக்கிறார். காதால் பவல் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை, அத்தையை பத்தி எழுதுறாரு.
அந்த கவிதை இப்படி முடியுது. அம்மாவிடம் அடி வாங்கி அழுது கொண்டே ஓடிடுவோம் அத்தையிடம், அவளும் எங்களுக்கு இன்னொரு அம்மா தான். உண்மைதான், அந்த உணர்வு அந்த போன ஜெனரேஷன் குழந்தைகளுக்கு நிறைய இருந்திருக்கும். இன்றைக்கு வரையிலும் பல வீடுகளில் அத்தையும் ஒரு அம்மாவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனா என்ன, ஒற்றை குழந்தைகளை மட்டுமே கொண்டிருக்கும் இந்த தலைமுறையின் அடுத்த தலைமுறை அத்தை மாமா என்ற உறவுகள் இருக்குமா, சித்தி சித்தப்பா இருக்குமா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா பல வீடுகள்ல ஒற்றை குழந்தையா மாறிடுச்சு. வீடு, இங்க வீடுன்றது வாலிடத்தை சொல்றேன், ஆனா வீடு பேரு கிடையாது. வீடு மனிதர்களுக்கு மட்டுமானதா இல்லாம உயிர்களுக்கானதாகவும் கூட இவர் பல கவிதைகள் இருக்கிறார். மூன்று அறை கொண்ட வீடு அப்படின்னு சொல்லி இவருடைய வீட்டை வந்து பெருமையா சொல்வார். முன்னால ஒரு பெரிய வரண்டா இருக்கு, நடுவில் ஒரு பெரிய ஹால் இருக்கு, அது எதுக்கு பயன்படும், பின்னால வந்து ஒரு ஹால் இருக்கு, அது சமைக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கு, இது மாதிரி நிறைய அந்த வீட்டை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருப்பார். ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டு சொல்லிட்டு போவான், அந்த வீட்டுல வந்து கூறப்பட்டிருக்கும், ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டு போவான், இது பெரிய வீடு நினைச்சிட்டு இருப்பாரு அவரு. ஆனா ஃப்ரெண்டு வந்து சொல்லிட்டு போவான், குடிசை வீடு அப்படின்ட்டு போயிடுவான். மன உளைச்சல் பாத்தீங்கன்னா பயங்கர உளைச்சலா இருக்கும். ஒரு அறை கொண்ட வீடு அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை, அது வந்து நண்பனுடைய வீட்டுக்கு வந்து பால் காய்ச்ச போறாரு. கண்ணன் இருக்கிறன்றதுனால சொல்லிடலாம், அதை வந்து ஓர் அறை கொண்ட வீடு அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தேகம் இருக்கு. அப்படி வந்திருக்கலாம். அந்த ஓர் அறை கொண்ட வீட்டுல பார்த்தோம்னா பால் காய்ச்சல போறது போது இவருக்கு ஏற்படக்கூடிய உணர்வு, குழந்தை பிறந்தா என்ன பண்ணுவாங்க, அப்ப வீட்டை மாத்திக்குவாங்க, கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். எது நம்ம வீடு, தாரமங்கலத்துல இருக்கிறதா, பெங்களூர்ல இருக்கிறதா, இல்லைன்னா வேற ஊருக்கு மாத்தினாங்கன்னா அங்க போய் நம்ம வாடகைக்கு இருக்கிறதா, எது நம்ம வீடு? குழப்பம்தான். அத்தனை வீடுகள்லயும் எனக்கு பிடிச்சதா ஒரு வீடு இருக்கு, அது காலி செய்யப்பட்ட வீடு அப்படின்ற தலைப்புல வந்து அவர் எழுதியிருக்கக்கூடிய கவிதை. காலையில் பார்த்தேன் காலியான கூடு, தண்ணீர் ஊற்றுகையில் தாய் செய்யாய் பழகிவிட்டு வீடு மாற்றுகையில் ஒரு வார்த்தை சொல்லி சென்றிருக்கலாம் அந்த சிட்டுக்குருவி, சொல்லாம போயிடுச்சு. எங்க குடும்பத்திலையும் கூட அந்த உணர்வு உண்டு. ஒரு சர கொடுக்கையில ஓட்ட போட்டு அது குருவி கூடு கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து வறண்டாவில் வந்து தொங்க விட்டுருந்தோம், அதுக்கு தண்ணி வைக்கிறது இது எல்லாமே நடக்கும். திடீர்னு ஒரு நாள் அது குஞ்சு பொறிச்சு அடிக்கடி வரும் போகும், திடீர்னு ஒரு முறை வந்து அது போயிடுச்சு. ரெண்டு மூணு நாளா வந்து எங்களுக்கு அது எங்க போயிருக்கும், என்னவா இருக்கும், அதுக்கு நல்ல இடம் கிடைச்சிருக்குமா, இந்த உளைச்சல் இருக்குல்ல அது தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அந்த உளைச்சல் தான் இவருக்கு இந்த கவிதையா வந்திருக்கு. கன்னடம் பொறுத்தவரையிலும் இந்த கடன் அப்படின்றது வந்து அவரை நிறைய பாதிச்சிருக்கு. கடவுள் எழுதின கவிதைகள்ல கூட வந்து கடன் பற்றிய கவிதைகள் வந்து நிறைய எழுதியிருக்கு. கடன்ல நிலம் இழந்து அதனால ஸ்ட்ரோக் வந்து இறந்து போன பெருமாள் தாத்தா போயிருச்சு இடம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ரெண்டு நாள்ல வந்து ஸ்ட்ரோக் வந்து இறந்துறாரு, அந்த மூளை நரம்பு வெடித்து செத்து போறாரு. தியாகோட சத்தையும் காரணம் காட்டி ஜப்தி செய்ய ஆள் வந்தது. இது இந்த மாதிரி தொகுப்புல வந்து பல இடத்துல வந்து கடன் பற்றிய குறிப்புகள் இருக்கு. ஜப்தின்ற கவிதை இப்படி முடியுது, கோடிகளை விட்டு விட்டு ஆயிரத்தை வசூலிக்கும் அதிகார அமைப்பு. ஆமா, கோடிகளை விட்டு விட்டு, அதுவும் பல்லாயிரம் கோடிகளை விட்டு விட்டு ஆயிரத்தை வசூலிக்கும் அதிகார அமைப்பு, கடன் பெயரை கேட்டாலே குலை நடுங்கும் இன்று வரைக்கும் எனக்கு. கடன் வாங்கினவங்களுக்கு, அதுல அனுபவப்பட்டவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். இது கம்பன் கூட கடன் வாங்கியிருப்பாரோ அப்படின்னு சந்தேகம் இருக்கு, அல்லது கடன் பட்டிருப்பார். கடன் படுதல் வேற, கடன் வாங்குறது வேற. அதனாலதான் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் லங்கை வேந்தன் அப்படின்னு சொல்லி அவராலையும் கூட பாட முடிஞ்சிருக்கு. இந்த கடன் படுதல் அப்படின்றது கடமைப்பட்டிருக்கிறது அப்படின்ற அர்த்தத்துல சொல்றேன். அந்த கடன் படுதல், கடன் வாங்குறது, ரெண்டுமே கடமைப்படுறது தான். நோயும் இறப்பும் பத்தி வந்து நிறைய கவிதைகள் வந்து தொகுப்பு. அதான் அந்த மனித வாழ்வுல வந்து அந்த குழந்தைமையில இருந்து ஆரம்பிச்சு அந்த இறப்பு உரையில அப்படியே வரிசையா நிறைய சொல்லிக்கிட்டே போறாரு. அம்மாவோட பொதுவா அந்த நோய்களை பற்றி பேசும்போது நிறைய சொல்லுது, அந்த உயிர் பிரியிற தருணத்தை பத்தி பேசுறது, அதுக்கு இது இப்படித்தான், வேற என்ன ஆச்சு, ஒரு ஆக்சிடென்ட்ல இப்படி ஆயிடுச்சு, நிறைய பேசிட்டு போகும்போது அம்மாவின் இறப்பு பற்றி சொல்லும்போது அம்மாவின் சாவிற்கு வந்திருந்த அனைவரும் இந்த தலைப்பு, இந்த கவிதையினுடைய தலைப்பு சுமை தாங்கி, அம்மாவின் சாவிற்கு வந்திருந்த அனைவரும் கைப்பற்றி துக்கம் விசாரிக்க கண்ணீர் மல்க தரை நழுவ நான் நின்றிருக்க வேகமாய் வந்த நண்பன் அனைத்து ஆறுதல் சொன்னான், துக்கத்தை தோல் மாற்றி இறக்கி வைத்தேன் ஒரு கணம். உண்மைதான். ஏன்னா கேத விட்டு தீட்டு அப்படின்ற மாதிரி பலரும் அந்த கை தொடுறத கூட வந்து அதுக்கப்புறம் சானிடைசர் போட்டு கழுவுவாங்களே நமக்கு தெரியல, அந்த கை தொடுறதை தாண்டி வேற எதையுமே செய்யறதில்லை. ஆனா துக்கத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு ஒரு தோல் வேணாமா? தோல்ல சாஞ்சு அழுகிறது, தோல்ல சாஞ்சு துக்கத்தை பகிர்ந்துக்கிறது அப்படின்றத
இந்த இடத்துல தெளிவா பண்ணியிருக்கிறாரு. அனைத்து ஆறுதல் சொல்ல துக்கத்தை தோல் மாற்றி இறக்கி வைத்தேன் ஒரு கணம். இந்த பாலின வர்க்க சாதிய பாகுபாடுகள் பத்தி வந்து நிறைய கவிதைகள் வந்து சொல்லிடுது. அக்காவும் தங்கச்சி ஓடும்போது கூட வந்து அக்கா தோத்து போறா, தம்பி அக்காவும் தம்பியும் ஒரு சைக்கிள் பயணத்துல போகும்போது கூட வந்து அக்கா தோத்து போறா, தம்பி ஜெயிச்சிடறான். அப்ப அந்த குழந்தை சொல்லுது, சாமியை பார்த்தோம்னா வந்து எனக்கே என்ன நிறைய பலம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்பேன். இவர் உடனே சொல்றாரு, அந்த முக்கண்ணன் மட்டும் எங்க முன்னால வரட்டும், அவனை அப்படியே எரிச்சிருவேன் அப்படிங்கிறார். இத மாதிரி வந்து அந்த பாலின பாகுபாடு, வர்க்க பாகுபாடு, சாதிய பாகுபாடு பத்தி நிறைய பேசுறாரு. மன்னிப்புன்னு ஒரு கவிதை தொடங்கிட்டு அந்த கவிதை வந்து இப்படி போகுது. வாழை இலை விரித்து பச்சனங்களுடன் பரிமாறிய அம்மா நண்பன் வீட்டுக்கு வர்றான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். வாழை இலை விரித்து பச்சனங்களுடன் பரிமாறிய அம்மா என்ன சாதி தம்பி என்றால், பதில் வந்த அடுத்த நொடி என்ன தைரியம், நடுவீட்டில் அமர்ந்து பாந்தமாய் உண்கிறாய், பக்கத்து காட்டுக்காரங்க எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க. அப்ப கூட இந்த அம்மாவினுடைய உணர்வை பக்கத்து வீட்டு பக்கத்து காட்டுக்காரர்களின் உணர்வா பிரதிபலிக்கிறது இருக்குல்ல, அவங்களுக்கு பயந்தெல்லாம் இல்லை, இவங்களுக்குள்ள அந்த உணர்வு இருந்ததுனால பக்கத்து காட்டுக்காரங்களை காரணம் சொல்றாங்க. என்ன நினைப்பாங்க, பாதியில் கைகழிவு நண்பன். ஜாதி கேட்கும் போதே அந்த நண்பன் வந்து பாதி செத்துருப்பான், பாதியில எந்திரிச்சான் இல்லையா சாப்பாட்டுல இருந்து, அப்ப மீதி செத்துருப்பான். கவிதை எப்படி முடிக்கிறாரு, திரும்ப திரும்ப நான் கேட்ட மன்னிப்பு மனசாட்சியின் குரலாக துரத்தும் என்னை. உண்மைதான், அந்த உணர்வு தான் வந்து எல்லா பாகுபாடுகளையும் பத்தி இவரை பேச வைக்குது. திரும்ப திரும்ப நான் கேட்ட மன்னிப்பு, போய் சேர்ந்துச்சா போய் சேரலையா, அவன் ஏத்துக்கிட்டானா ஏத்துக்கலையா, மன்னிப்பு கேட்கறதுனால எல்லாம் சரியாயிருவான், அந்த குற்ற உணர்ச்சி இருக்குல்ல, மனசாட்சியின் குரலாக இன்னும் துரத்தும் என்னை. இந்த மனசாட்சியின் குரலாம் இன்னைக்கு மனித இனத்துக்கு ரொம்ப தேவையானதா இருக்கு. மனசாட்சியே இல்லாம எத்தனையோ பேர் இருக்கும்போது இந்த மனசாட்சியின் குரல் மிக மிக தேவையா இருக்கு. நவீன வாழ்க்கை பத்தி நிறைய கவிதைகள் வந்து சொல்லிட்டு இருக்கோம். பேஸ்புக்ல முகநூல் யாதி அப்படின்னு சொல்லி பேஸ்புக்ல வந்து என்னென்ன பண்றோம் அப்படின்ற பத்தி எல்லாம் இருக்கு. இன்றைய நவீன தலைமுறை குறித்தாலும் போந்தா கோழி அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை இருக்கு. குழந்தைகளை எப்படி வளர்க்குறோம், உண்மையிலேயே நம்மெல்லாம் இன்றைக்கு 60 வயதுக்கு மேலானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி மாதிரி வளர்ந்தாங்க, எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி கிடைச்சது. இன்றைக்கு போந்தா கோழிகளை வந்து குழந்தைங்க வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போந்தா கோழிகள் வந்து வருங்காலத்தில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. இதனுடைய உச்சமாக வந்து ஒரு கவிதை, ரகசியன் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. இதில் கூட வந்து கூகுள் மீட்டுக்கு வந்து ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டு அதை அட்மிட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் அந்த எண்கள் இந்த மாதிரி அதிலே பழகிட்டோம். ரகசிய எண் அப்படின்னு ஒரு கவிதை. வேலை செய்பவர் உள்ளே நுழைய 1 2 3 4, விரைவு தபால் வீடு வந்து கொடுக்க 2 3 4 5, துரித உணவிற்கு 3 4 5 6, உறவினர் நண்பர்களுக்கு 4 5 6 7, கைபேசிக்கு 5 6 7 8, கணினிக்கு 6 7 8 9. மனித உறவுகளை சாதனங்களால் பூட்டிவிட்டு வசதியாய் ரகசிய எண்ணை மறந்தே விட்டோம். மனித உறவுகளை சாதனங்களால் பூட்டி விட்டு பூரா ஆப்ல ஏத்தியாச்சு, வசதியாய் ரகசிய எண்ணை மறந்தே விட்டோம். இன்றைக்கும் கூட நிறைய பேர்கிட்ட குறிப்பா ஆண்கள்கிட்ட உங்க மனைவி நம்பர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இருங்க பார்த்து சொல்றேன்னு போன அனுப்புறாங்க. அதுல பெண்கள் ரொம்ப தெளிவு, உங்க கணவர் நம்பர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா மனப்பாடமா சொல்றாங்க. அது அவங்க கடமைன்னு சொல்லி ஆண்களும் வந்து அது அவங்களுக்கு தேவைப்படுது எனக்கு, அப்ப உனக்கு மனைவி நம்பர் தேவை இல்லையா, கூட்டிவிட்டு வசதியாய் ரகசிய எண்ணை மறந்தே விட்டோம். மனிதநேயத்தை காணாமக்கூடிய டெக்னாலஜியை பத்தி பேசுறேன். அடையாளம் அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை. இந்த கூட்டத்துல நிற்கும் போது யாராவது நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்றது இல்லையா, ஒரு காய்கறிக்காரமா இவரை கூப்பிடும், பேட்டுக்காரரே அப்படின்னு கூப்பிடும், அனிசியா திரும்பி பார்ப்பாரு அவரைத்தான் கூப்பிட்டுருப்பாங்க, இல்லைங்க பேர் தெரியாது அதனால அப்படி கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க பேண்ட்டுக்காரரை. கொஞ்சம் அப்படி வருத்தமா இருந்தாலும் அப்புறம் யோசிப்பாரு, கவிஞரேன்னு கூப்பிட்டு இருந்தா கையில இருக்கக்கூடிய காய்கறி போய் அப்படியே கொடுத்துட்டு போயிருப்போம், அப்புறம் வீட்டுல சோத்துக்கு செஞ்சினான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் யோசிச்சுட்டு இத்தனை நெரிசலிலும் பேண்ட்டுக்காரன்ற வார்த்தை பெருமிதம் தான். இதான் இந்த மப்பிளையே தான் வாழ்றோம் அப்படின்றத சொல்லாம சொல்லிட்டு போறாரு. பெயர் பிழை அப்படின்னு சொல்லி ஒரு கவிதை, அதுவும் கூட அடையாளம் பற்றி பேசுறதுதான். சுப்பிரமணியாரு, சுப்பிரமணியாரு இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க, சுப்பிரமணி மருந்து தயாரு,
குமார் மருத்துவரை பார்க்க வாங்க சுப்பிரமணி. 20 நாட்கள் என் பெயர் எனக்கே ஞாபகம் இல்லை. புதிய பதவியில் அவசர சிகிச்சை பிரிவில் நோயாளிக்கு உதவியாளர். உண்மைதான், நோயாளிக்கு உதவியாளராக இருந்தோம்னா ஆள் மாறிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றதுனால பேஷண்ட் பேர சொல்லி தான் நம்ம கூப்பிடுவாங்க. நானும் இருந்திருக்கிறேன், அனுபவப்பட்டவங்களுக்கெல்லாம் தெரியும். அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் தேடி வந்துட்டு லிஃப்ட் பக்கத்துல நின்று என் பேரை சொல்லி கொடுக்கும்போது எனக்கு ஸ்ட்ரைக்காவே இல்லை, நம்மளை தான் கூப்பிடுறாங்க என்ன. ஏன்னா நம்மளை கூப்பிடுறதுன்னா வேற பேர்ல சொல்லி கூப்பிடுவாங்க. இது என்ன, நம்ம பேர்ல எவனோ ஒருத்தர் இருக்கான் போல எதார்த்தம் தெரியும் பார்த்தா அவர் உண்மையிலேயே என்னையே தான் கூப்பிட்டுருக்காரு. உண்மைதான், நம்ம பேரே நமக்கு மறந்து போற அளவுக்கு அந்த சுப்பிரமணின்ற பேர் வந்து செட் ஆயிடுச்சு அவருக்கு. சென்னை வாழ்வு பத்தி வந்து நிறைய எழுதியிருக்கிறார். அந்த திணை வாழ்வு அப்படின்றத நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா, மனித நேயத்தோட இருக்கு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த திணை வாழ்வு, இயற்கையை நேசிக்கிறது, இயற்கையோட இருக்கக்கூடிய எல்லாத்தையும், எல்லா உயிர்களையும், உயிர்கள்னா ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரையில இருக்கக்கூடிய உயிர்களை இல்ல, அறிவு இல்லாத புல் பூண்டையும் கூட அந்த நேசிக்கக்கூடிய அந்த நேசம் இருக்குல்ல, அது பற்றி நிறைய கவிதைகள் இருக்கு. இது அந்த மண் சார்ந்த குணமா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுல இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இன்னைக்கு காலையில தான் நான் கண்ணன் வந்து நேர்ல பேசினேன், தொலைபேசி எண்ணில் கூப்பிட்டு எப்படி இருங்க, நான் மதிக்கண்ணன் அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுங்க எப்படி இருங்க நேருன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு கோபமே வராத அப்படின்னு. ஏன்னா அவருடைய கவிதைகள் வந்து நிறைய தகவல்களை சொல்லுது, கோவப்படலை இவர். உங்களுக்கு கோபமே வராதா அப்படின்னு கேட்டேன். வரும் எப்பயாவது வீட்டுல, அப்ப நான் உங்களை நேசிக்கிறவங்க மேல மட்டும்தான் கோபம் வருமா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சமூகத்தின் மீதும் கூட கோபம் வருது. ஆனா நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த லௌகீக வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கும்போது அந்த கோபம் எதிர்வினையா மாறிடக்கூடாதே அப்படின்ற பயம் வந்து உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. உண்மைதான், அந்த பயம் தனியாத வரையிலும் நம்ம ரௌத்திரம் பழகிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த திணை வாழ்வு பற்றிய விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா, பந்தி விசாரிப்பு அப்படின்னு ஒரு கவிதை. பந்தி விசாரிக்கிறது, பந்தி விசாரிக்கிறது தெரியும் நமக்கு. இவர் பந்தி விசாரிக்கிறாரு. நந்தீஸ்வரிக்கு தட்டு இலசா இருக்கணும், பூனாச்சிக்கும் ராக்கிங்கும் பால் கொஞ்சம் அதிகமா வேணும், வாத்துகளுக்கு சாப்பாட்டுடன் தண்ணீர் அதிகம் வேண்டும், கீச்சி பாப்பாவுக்கு குழம்புடன் சாதம் வேண்டும். இந்த கீச்சி பாப்பாவை பத்தி, அந்த கீச்சி பாப்பா அப்படின்றது ஒரு கிளி, அதை வந்து ஒரு பூனை பிடிச்சிட்டு போகும்போது அந்த குடும்பமே சோகத்தின் உச்சத்துக்கு போயிடும். அந்த தகவலை ஓடி வந்தவங்க மனைவி சொல்றது இந்த மாதிரியான விஷயங்களை கூட ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். கீச்சி பாப்பாவுக்கு குழம்புடன் சாதம் வேண்டும், காலையில் எழுந்ததும் மீனுக்கு முதல் உணவு, சிலருக்கு 3 வேளையும் தினந்தோறும் ஆயினும் அழுக்கவில்லை எப்போதும். இவரோட திணைவாழ்வு சேர்ந்த மனிதநேய கவிதைகளை வாசிக்கும் போது எனக்கு 30 வருஷத்துக்கு முன்னால, இந்த வீடியோ கேசட் எல்லாம் வர்றதுக்கு முன்னால கூட நான் பார்த்த ஒரு குறும்படம் நினைவுக்கு வருது. ஒரு சின்ன ரூமு, ஒரு அறை, அந்த அறையில வந்து கேமரா வந்து நிலையா பொருத்தி இருக்கிறாங்க. அந்த கேமராவுக்கு காட்சிக்கு உள்ள வர்றது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, திறந்து மூடக்கூடிய ஒரு தலைவாசல் கதவு அதனுடைய உள்புறம், மூளையில் இருக்கக்கூடிய ஒரு பீரோ, அது மேல வந்து ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு. அந்த அறையினுடைய நடுவுல வந்து ஒரு மேசை, அந்த மேஜை மேல வந்து ஒரு மீன் தொட்டி, அதுல வந்து ஒரு அழகியான மீன் இருக்கு. இந்த கேமரா வந்து அந்த இடத்த விட்டு வேற எங்கேயுமே நகர்றதே இல்லை. இங்க நடக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் அந்த மீன் தொட்டியை கிராஸ் பண்ணும்போது அந்த வீட்டுல வந்து ஒரு வயதான அம்மா இருக்காங்க. அவங்க வந்து அந்த மீனுக்கு வந்து ஒரு உணவு கொஞ்சோண்டு அப்படி இறை எடுத்து போட்டுட்டு போவாங்க. அப்ப அந்த அம்மா வந்து அந்த தொட்டியை கிராஸ் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியும் போதே அந்த மீன் வந்து மகிழ்ச்சியில வந்து துள்ளும். இதுதான் அதனுடைய வேலை. பல நேரங்கள்ல வந்து, சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னம்னா, ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு துள்ளி, நம்ம குழந்தைங்க ரொம்ப தொல்லி பொத்துன்னு விழுந்துருவாங்கல்ல, அத மாதிரி ரொம்ப தொல்லி அது வெளியே வந்து விழுந்துடும். அப்ப அந்த பீரோ மேல வந்து அந்த பூனை படுத்தே இருக்கும், பல நேரங்கள்ல போய் மோலப்படுத்திருக்கோம், அல்லது வந்து அந்த அட்டை பெட்டிக்கு உள்ள இருக்கும். அட்டை பெட்டிக்குள்ள இருக்கும் அப்படின்றது அந்த அம்மாவுக்கு வந்து தெரியாது. பீரோ மேல வந்து படுத்திருக்கும், வேகமா ஓடி வரும். இந்த அம்மா வந்து பூனையை விரட்டி விட்டுட்டு அந்த மீனை தூக்கி தொட்டிக்கு உள்ள போட்டுரும். இது வந்து பல நேரங்கள்ல வந்து காட்சிப்படுத்தப்படும். ஒரு நாள் இந்த அம்மா வெளியே போயிட்டு வர்றாங்க, வெளியே போயிட்டாங்க அப்படின்ற கேமரா எங்கேயுமே நகரல, அந்த இடத்துல தான் இருக்கு. வெளியே போயிட்டாங்க, திரும்ப உள்ள வர்றதுக்காக கதவுல வந்து சாவி சொருகிற சத்தம் கேக்குது. அறை நமக்கு அந்த காட்சியை காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. சொருகிற சத்தம் கேட்ட உடனேயே பீரோ மேல இருக்கக்கூடிய அட்டைப்பெட்டிக்குள்ள இருந்து பூனை மெதுவா தலையை தூக்குது. அந்த அம்மா கூட்ட ஒரு திருகு திருகுறாங்க,
திருகின உடனே பூனை வந்து அட்டைப்பெட்டியை விட்டு பீரோ மேல வந்துருச்சு. இரண்டாவது திருகு திருகுறாங்க, மீன் வந்து துள்ளிக்கிட்டு இருக்கு, வேகமா துள்ளுது, ஏன்னா உள்ள வர்றாங்க, இற போட போறாங்க அப்படின்ற ஆர்வத்துல. பூனை ஆயத்தமா இருக்கு. அந்த அம்மா கதவை திறக்கிறாங்க, மீன் துள்ளி வெளியே வந்து விழுது, பூனை மீனை நோக்கி தாவுது. இந்த அம்மா கையில இருந்த வெயிட்டா வெளியே இருந்து கொண்டு வந்த அந்த பிக் ஷாப்பர் பைய பூனை நோக்கி எறிகிறாங்க. பூனை எப்பயுமே அடிக்கு தப்பக்கூடியது, லாவகமா விலகி மீனை போய் பிடிக்கும். பிடிச்ச ஸ்பீடுல வேகமா ஒரு ஜம்ப்பு, டேபிள் மேல ஏறி நின்று தொட்டிக்கு உள்ள போட்டுட்டு நாக்க சுலட்டி கேமரா ஒரு தடவை பார்க்கும். அப்பதான் டைட்டில் போடுறாங்க, வாட் டு யூ மீன் டு பை ஹியூமானிட்டி, நீங்கள் மனிதநேயம் என்று எதனை சொல்லுகிறீர்கள். இந்த படம் என்ன மொழி படம் அப்படின்றது தெரியாது. அந்த வாட் யூ மென்ட் பை ஹியூமானிட்டி அப்படின்ற வார்த்தைகளை வச்சுக்கிட்டு அது ஆங்கில படம்னு பார்க்கலாம். மீனும் பூனையும் அந்த பெண்ணும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்வதே இல்லை, ஆனா அவங்க மூணு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நேசம் இருக்குல்ல. ஒரு பெண் வந்து மீனை நேசிப்பதும் பூனையை நேசிப்பதும் கூட வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா ஒரு பூனை அந்த மீனை வந்து எடுத்து அந்த தொட்டியில போடுறதுன்றது இருக்குல்ல. நீங்கள் மனிதநேயம் என்று எதை சொல்லுகிறீர்கள்னு அந்த கேள்வி இருக்குல்ல, செவுட்ல அறிஞ்ச மாதிரியான கேள்வி. அந்த கேள்வி மட்டும் இல்லாத அந்த கேள்வியை மட்டும் தவிர்த்தவே தான் கண்ணனுடைய கவிதைகள். அப்படி ஒரு கேள்வி அவர் கேட்கல, ஆனா பல இடங்கள்ல அந்த கேள்விகளை நமக்குள்ள வந்து தூண்டுறாரு. வெறுப்பரசியல் அப்படின்னு சொல்லி வார்த்தை இருக்கு, அந்த பயன்பாட்டை வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். வெறுப்பரசியல் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருந்த அன்பரசியல் ஒண்ணு இருக்கணும் தானே, இருக்கலாம் தானே, இருந்தே ஆகணும் சொல்லப்போனா. அப்படி ஒரு சொற்கட்டை நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு கண்ணனோட கோதமலை குறிப்புகள் தொகுப்ப அன்பரசியலின் ஒரு படிநிலை அப்படின்னு சொல்லலாம். அன்பு அரசியலின் ஒரு படிநிலையா கோதமலை குறிப்புகளை சொல்லலாம். இவருடைய பாடுபொருட்கள்ல வந்து வரக்கூடிய ஆட்கள்ல வந்து கடைசியா ஒருத்தர் மட்டும் சொல்லி பிடிக்கிறேன், வாழ்வை சுமப்பவன் அப்படின்ற தலைப்பிலான ஒரு கவிதை இருக்கு, அதுல சொல்றாரு அந்த கவிதை முழுசா. சிக்கடைந்த கேசம், புளிது படிந்த உடை, காவியேறிய பற்கள், முழுதாய் பார்ப்பதற்குள் தன் வாழ்க்கையை சுருட்டி அனாயசமாக சாக்கு பையில் போட்டபடி சாலையின் அந்த பக்கம் சென்று விட்டான் அவன். இப்படியான மனிதர்கள் மீதான கண்ணனின் நிபந்தனையற்ற அன்பு அவருடைய கவிதைகள்ல வெளிப்படுத்துகிறது. வாழ்த்துக்கள் கண்ணன், உங்களுடைய அன்பரசியலின் ஒரு படிநிலையை நான் கோதமலை குறிப்புகள் வழியாக தெரிவித்துக் கொண்டேன். நன்றி, மீண்டும் சந்திப்பேன், வாய்ப்பிற்கு நன்றி. நன்றிங்க ஐயா, மேலே ஒரு சிறப்பான நூல் கருத்துரை. ஏன்னா ஐயா அவர்களினுடைய இந்த செயல்பாடே வாசிப்பின் வழியாக மானுட விடுதலை. எப்படி நூல் வாசிப்பின் வழியாக ஒரு கற்றல் மேம்பாடு என்கின்ற நோக்கில் இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கிறோமோ, அதுபோல் வாசிப்பை ஒரு மானுட விடுதலையாக மிக அழகாக கொண்டு செல்லக்கூடியவர் ஐயா அவர்களினுடைய, குறிப்பாக கண்ணன் ஐயா அவர்களினுடைய வரிகளில் சொல்வதாக இருந்தால், குழந்தையினுடைய தராசு முள் தான் கவிதை என்று தோன்றுகிறது. அப்படித்தான் அந்த கவிதைக்கு ஒரு தன்மை இருக்கிறது என்று தோன்றுகிறது. கவிதை வாசிக்கின்றவர்களுடைய அனுபவமும் கவிதை எழுதியவருடைய அனுபவமும் சந்திக்கின்ற அந்த புள்ளி வந்து மிக அழகானது. சொல்லப்போனால் அந்த புள்ளியை தொட்டு மிக அழகான சித்திரமாக்கியது போல மதிக்கண்ணன் ஐயா அவர்களினுடைய பேச்சு நமக்கு இங்கே அமைந்திருந்தது. வெறும் இலக்கிய சுவையோடு முடிந்து விடாத ஐயா அவர்களினுடைய இலக்கிய வாசிப்பு அனுபவம், ஒரு தீவிர நூல்களையே கவனப்படுத்தக்கூடிய ஒரு வாசிப்பு மேன்மையாளர். ஐயா அவர்கள் சொன்ன வரிகளெல்லாம் கவிதையை தேடுவதாகவும் அந்த கவிதை நூலை வாசிக்கின்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துவதாகவுமே அமைந்திருந்தது. மருத்துவமனை உதவியாளராக இருக்கும் பொழுது நோயாளியினுடைய பெயர் நமக்காகி விடுகின்றது என்பது போல அந்த கவிதை வந்து மிக அழகான வாழ்வின் அனுபவங்களை எல்லாம் தொட்டு செல்கின்றது. ஐயா அவர்களினுடைய நூல் கருத்துரைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மதிக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்து இந்த நிகழ்வு குறித்த கருத்துரைக்கு மாறாக இந்த நூலாசிரியர் அவர்களோடு கலந்துரையாடலாக இந்த நேரத்தை நாம் பயன்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும். முதலில் கண்ணன் ஐயா அவர்கள் தன்னுடைய அந்த நூல் எழுதிய அந்த அனுபவம் தொடர்பாக இரண்டொரு நிமிடங்கள் பேச, மாணவர்கள் தங்களுடைய கவிதை குறித்ததான ரசனை அனுபவமோ அல்லது எழுத்து அனுபவமோ நீங்கள் கேள்வியை முன்வைக்கலாம். கண்ணன் ஐயா அவர்களிடமும் கேள்வியை கேட்கலாம், மதிக்கண்ணன் ஐயா அவர்களிடமும் கேள்வியை கேட்கலாம் என்று கூறி நூலாசிரியர் கண்ணன் ஐயா அவர்களை
இரண்டொரு வார்த்தைகள் பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ரொம்ப நன்றி சார். சார், மதி சார் ஆறு அருள்மொழி அம்பேடம் மாதிரி சரளமான தூய தமிழ்ல பேச முடியாது. ஏன்னா டெய்லி காலையில இருந்து ஆங்கிலத்திலேயே மீட்டிங்லயே இருந்தார் இல்லைங்களா? ஸோ அதனால ஸோ ப்ளீஸ் ஃபர்கிவ் மீஸ் இங்கிலீஷ் இன் பிட்வீன் யா. ஸோ இந்த புத்தகம் எப்படி எழுத ஆரம்பிச்சேன்ற இதை மட்டும் பிரீஃபாக சொல்லிடலாம்னு பார்க்குறேன். ஸோ முதல் கவிதை வந்து புதிய விருட்சம், அழகிய சிங்கர் நடத்தி கொண்டிருந்த இதழ், அதில் ஒரு 30 வருடத்துக்கு முன்னால் வந்ததுங்க. ஸோ சேலத்தில் வந்து கல்லூரி காலங்களில் ரொம்ப இந்த கவிதை மொழி புத்தக வாசிப்பு அது அந்த மாதிரி ரொம்ப ஈடுபாடாக இருந்தேன். என்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது பிளஸ் டூ முடிச்சப்பேன். அப்போ நண்பர்கள் கவிஞர் பா கார்த்திகேயன், அப்புறம் இப்போ மூத்த கவிஞர் இருக்கார் மோகனரங்கன், கா மோகனரங்கன், ஸோ பெருமாள் முருகன் மிகச்சிறந்த எழுத்தாளர் இல்லைங்களா? அவர் ஸோ அவர் வீட்டுக்கு போகிறது, அதே மாதிரி சி மணின் இருந்தார் அவர் வீட்டுக்கு போகிறது, இந்த மாதிரி இலக்கிய நிகழ்வுகள் தொடர்ந்து அந்த மாதிரி டைம் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ முதல் கவிதை வந்து புதிய விருட்சத்தில் வெளிவந்தது, அழகிய சிங்கரோடைய புதிய விருட்சத்தில். அதுக்கப்புறம் கல்லூரி ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் முழுக்க அந்த படிப்பு, அதுக்கப்புறம் வேலை தேடல், ஸோ கம்ப்ளீட்டாக அதுலேருந்து விலகியாச்சு. தென் நோ ஐ வென்ட் டு யூஎஸ் நோ அண்ட் ஐ வாஸ் தேர் ஃபார் ஆல்மோஸ்ட் 12 இயர்ஸ். ஸோ 2013 ஃபிப்ரவரி ஐ கேம் பேக் டு இந்தியா. ஸோ ஐ வாஸ் தேர் எஸ் ஏ கன்சல்டன்ட் இன் யூஎஸ் ஒர்க் எஸ் ஏ டேட்டா வேர்ஹவுசிங் கன்சல்டன்ட். ஸோ இந்த மாதிரி வேலையை தேடுறதில், வாழ்க்கையை ஓட்டுறதில், ஸோ இதில் கவிதைக்கான நேரமும் இல்லை, அதற்கான மனநிலையும் இல்லை. ஸோ இப்போ இந்த கொரோனா பீரியடுங்கிறது என்னை பொறுத்தவரையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா எனது வந்து இப்போ பெங்களூர் பேஸ் லொக்கேஷனு ஒர்க்கு. ஸோ இது விப்ரோவில் டெலிவரி மேனேஜராக இருக்கேன். ஸோ 4 டேஸ் அங்கே, 3 டேஸ் இங்கே. ஸோ ஃப்ரைடே மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அந்த மாதிரி இன்னமும் சுற்றிக்கிட்டே தான் இருக்கேன்னு வச்சிங்களேன். ஸோ அந்த மாதிரி இப்போ இந்த 2-2.5 இயர்ஸாக ஸோ இட்ஸ் நோ சான்ஸ் ஃபார் மீ டு ஸ்பெண்ட் மோர் அண்ட் மோர் டைம் வித் ஃபேமிலி. ஸோ அது இல்லாமல் இப்போ இந்த மாடி தோட்டம் போட்டது, ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணுற டைமு, புத்தக வாசிப்புக்கான டைமு, இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த கவிதைக்கான ஒரு தோற்றுவாயாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் அது ஆரம்பித்து ஒரு 2 இயர்ஸாக கண்டினியூஸாக எழுதிக்கிட்டே இருந்தேன். ஸோ பல இதழ்களும் எழுத ஆரம்பித்து ஒரு தொகுப்பாக போடலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. ஸோ இப்போ வந்து 2-3 பப்ளிஷர்ஸ்ட்டை தேடினப்போ ஸோ இட் வாஸ் ரிஜெக்டட் இனிஷியலி, தென் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங். தென் ஐயப்ப மாதவன் சார் அவர் அப்ரோச் பண்ணப்போ ஏன் போடலாம் அப்படின்ட்டோன்னு லார்க் பாஸ்கரன் சார் வடிவமைப்பாளர் அவர் கூட இப்போ இருந்துட்டு அப்புறம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ப்ரூஃப் ரீடிங்லாம் பார்த்துட்டு தென் இட் கேம் அவுட். ஸோ தட் வாஸ் ஒண்டர்ஃபுல் டைம். இப்போ இந்த கோதமலை குறிப்புகள் எதனால் அந்த பேர் வச்சோன்னா, ஸோ சேலம் டு சென்னை ஹைவேயில் காரிப்பட்டி, மேட்டுப்பட்டி, செல்லியம்மன் நகர், அந்த செல்லியம்மன் நகரில் கோதமலைன்னு ஒரு மலை இருக்குது, அந்த அடிவாரத்தில் எங்களுக்கு வீடு இருந்தது. தாத்தா வந்து சுதந்திர போராட்ட வீரர். ஸோ அந்த வீட்டில் ஆல்மோஸ்ட் திருமணம் ஆகிற வரையிலும் அங்கே இருந்தோம். சைல்டுஹுட் எல்லாமே அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அந்த அனுபவம் எல்லாமே மனசில் இருந்திருக்கு. அது இப்போ கவிதையாக வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் கோதமலை குறிப்புகள் இன்னும் 2-3 பாகம் கூட வரும்போல இருக்கு. பட் ஸோ ஐ டோன்ட் நோ வென் இட் வில் கம் அப். ஸோ ஒரு 11 கவிதைகள் அதை பற்றி இருக்கும். மற்ற கவிதைகள்லாம் எல்லாமே என்னுடைய அனுபவத்தில். ஸோ கற்பனையாக எழுதுனது ரொம்ப ரொம்ப குறைவு. மேபி யூனோ கப்பல் ஆஃப் போயட்ஸ் போயம்ஸ் யூ கேன் சே, பட் எல்லாமே அனுபவத்திலிருந்து தான் எழுதியிருக்கிறேன். ஸோ சார் I am completely blown up. So, mellowed down, சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு ஒரு நெகிழ்வான தருணம் இப்போ. ஸோ இயர்லியராக ஒரு விமர்சன கூட்டம் இங்கே வேட்கை அமைப்பு நடத்துனாங்க சேலத்தில். ஸோ ஐ காட் அ வெரி ஃபயரி ஃபீட்பேக். ஸோ ஐ வாஸ் ஷாக்டு ஆக்சுவலி. ஸோ சொற்களின் அணிவகுப்புன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் துரத்திட்டாங்க. ஸோ பட் நவ் ஐ எம் ஹியரிங் எ லாட் ஆஃப் யூனோ good words from Madhi Kannan sir. So avurittu irundhu indha maari or feedback kedaikiradhu enak megaperiya vaakiyam. Ena idhu mudhal kavithai thoppu. So idhu or
ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு. அவருடைய வார்த்தைகள், அவருடைய ஆசிகள் ஐ எம் கோயிங் இன் எ ரைட் ட்ராக்குன்னு ப்ரூவ் பண்ணுது. ஸோ மிக்க நன்றி வதிக்கன்னடைய. அவர்கள் பேசும் பொழுது உங்கள் கவிதையினுடைய அடையாளமாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். அது மட்டுமல்லாது இங்கு எங்களோடு இணைந்து புதிய விருட்சம் தொடங்கி நீங்கள் மேற்கொண்ட அந்த கவிதையினுடைய பயணத்தை பயனுள்ள வகையில் மிக அழகாக எடுத்துரைத்தீர்கள். கல்லூரியின் சார்பாக எழுத்தாளர் கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது கலந்துரையாடலுக்கான நேரம். மாணவர்கள், பேராசிரியர்கள், மதிக்கண்ணன் ஐயா அல்லது கண்ணன் ஐயாவோடு உங்களுடைய கலந்துரையாடலை நிகழ்த்தலாம். கவிதை குறித்த பன்முக சிந்தனைகளுக்கு வழிகாட்டும் விதமாக இந்த கலந்துரையாடலை நிகழ்த்தலாம். ஐயா வணக்கம். நான் அருள்மொழி. நிஜமாவே இன்னைக்கு மதிக்கண்ணன் ஐயாவோட பேச்சை வந்து நான் கேட்கறதுக்கு வந்து, அதாவது என்ன சொல்றது, இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக போறதுனால வர வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா இன்னைக்கு கண்டிப்பாக இதை கேட்கல அப்படின்னா நான் ஏதோ ஒண்ணு இழந்திருப்பேன் போல. அவர் கண்ணன் ஐயாவோட அந்த கவிதைகளுக்கு உயிரோட்டம் கொடுத்து நீங்க பேசியிருக்கிறீங்க. ஒண்ணு பெண் அடையாள இழப்பு ஏய் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப எனக்கு அது ரொம்ப, அது என்ன சொல்றது, ஏய் அப்படின்னு சொல்லிதான் நிறைய ஆண்கள் இப்ப இந்த தலைமுறை ஆண்கள் அப்படி பேசுறது இல்ல. பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய வழக்கம் ஒரு சமத்துவம் வந்ததாகவே நான் உணர்றேன். இப்ப கண்ணனையா எழுதியிருக்கிறது எல்லாமே நம்மள நாமே பயணித்து பாக்குற மாதிரி இருக்கு. இப்ப நீங்க சொல்றப்ப ஒரு காட்டுல உட்காந்துட்டு அடுத்த காட்டுல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க அப்படி சொல்லி எல்லாம் கேக்குறப்ப அந்த சாதிய அந்த சமத்துவமின்மை, பாலின சமத்துவமின்மை, அந்த கவிதைகளை எல்லாம் நீங்க அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரி கடக்கட கடகடன் பேச பேச நம்ம எதுல இருக்கோம், நம்ம இந்த கவிதையில எங்க இருக்கோம், நம்மளை நாம எந்த இடத்துல கொட்டு வாங்குறோம், நம்மள எந்த இடத்துல இந்த கவிதை வந்து பண்படுத்துது, எந்த இடத்துல நம்மளை வந்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயம் எப்படியெல்லாம் இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம அதுல யாராக இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கிற மாதிரி, நம்ம சிந்தனை இன்னும் பண்படணும் அப்படிங்கிறத இந்த கவிதை தொகுப்பு முன்வைக்கிறதா. பேச 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 நாங்களும் நிறைய தலங்களை பயணிச்சுக்கிட்டே இருந்தோம். ரொம்ப அருமையான அந்த நூல், அந்த கவிதை நூலுக்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து அதை வந்து இவ்வளவு தூரம் சேர்த்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி ஐயா கண்ணன் ஐயா விட்ட ஒரே ஒரு கேள்வி மட்டும், எனக்கு என்னமோ உங்களுடைய கவிதை கவிஞர் மகுடேஸ்வரனுடைய கவிதைகள் போல ஒரு தோற்றம் இருக்கிறதா எனக்கு உணர்றேன். ஏன்னா அவர் எல்லாமே அப்படிதான் ஒரு இயற்கை சார்ந்தும், ஒரு போயிட்டே இருக்கிறப்ப சாலை வழிகள்ல இருக்கக்கூடிய மரங்களை கூட குறித்து எழுதுவாரு. அந்த மாதிரி பாக்குறப்ப உங்களுடைய இந்த கோதமலை குறிப்புகள் கூட ஒரு இயற்கையும், ஐயா சொன்ன மாதிரி திணை சார்ந்த அந்த சில செய்திகளை பேசினா கூட மனிதத்தை சாட்டை எடுத்து சட்டி 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 சட்டின்னு போற போக்குல அடிச்சுட்டு போற மாதிரி இருக்கு. இப்ப இது உங்களுடைய முதல் கவிதை தொகுப்பா இருந்தா கூட நிறைய நாள் உங்களுடைய மனதிலே நீங்கள் அதை வளர்த்தெடுத்துக்கணும். அதனால உங்களுடைய பயணம், அடுத்த பயணம் எதை நோக்கியதாக இருக்கணும், ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெண் உடல் மொழி எழுதுறவங்க அதோட நிறுத்திடக்கூடாது, அடுத்த தளத்தை நோக்கியும் பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி உங்களுடைய கவிதை நீ விப்ரோ அப்படிங்கிற அந்த நிறுவனத்துல ஒரு விற்பனையாளராக இருந்தால் கூட ஒரு தமிழ் பணி சார்ந்து உங்களுடைய தளம் நல்லாவே இருக்கு. அதனால உங்களுடைய அந்த கவிதை பயணம் அப்படிங்கிறது அடுத்தது எதை நோக்கி இருக்கும் இருக்குங்க? நன்றி மேடம். ஸோ விப்ரோல வந்து டெலிவரி மேனேஜர், ஸோ சேல்ஸ்ல இல்லை டெலிவரியில இருக்கேன். ஸோ ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஓவரால் டெலிவரி. ஸோ அது ஜஸ்ட் டு கிளாரிஃபை. இப்போ அடுத்த பயணன்றது வந்து ஆல்ரெடி நிறைய கவிதைகள் எழுதிக்கிட்டே இருக்கேன் மேடம். ஸோ அடுத்த தொகுப்பு ஆல்மோஸ்ட் நான் March 2023 வரும். ஸோ மதி கண்ணன் ஐயாவுடைய உதவியை நான் காலையிலேயே சொன்னேன். ஸோ அவர்கிட்டயும் அனுப்பி வெரிஃபை பண்ணி கொண்டு வரலான்ட்டு. அது இல்லாமல் ரெண்டு சிறுகதை எழுதியிருக்கேன் மேடம். ஸோ அது இன்னும் பப்ளிஷ் ஆகலை. ஸோ ஏகப்பட்ட கதைகள் உள்ளார இருக்கு. ஸோ தொகுப்பும் மேபி 23 end or 24 beginning நேரம் கிடைக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ வாசிப்போம் தமிழ் இலக்கியம் வளர்ப்போம்னு ஒரு குழு இருக்கு மேடம் இதில் முகநூலில், அதில் மந்திரமூர்த்தின்ட்டு அவர் தான் அட்மின். ஸோ அதில் ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் த அட்மின். ஸோ அங்கே வாசிப்பவர்களுடைய வாசிப்பு அனுபவம் வரும், அதை எடிட் பண்ணி திருத்தங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அப்புறம் அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அந்த பணியும் நான் சைடில் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த யூ கேன் சே புக் சம்மரி இல்லைங்களா. ஸோ ஐ எம் கெட்டிங் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ ஏ புக் சம்மரி ஆல்சோ. ஸோ இப்போ அடுத்து கவிதை தொகுப்பு பிளஸ் சிறுகதை, இது ரெண்டு நோட்டு பயன்படுத்திருக்கேன் மேடம். ரொம்ப நன்றி. கால் வந்துட்டு இருக்கு. ஐ வில் டேக் இட் அப். ஐ எம் கோயிங் டு டேக் அப் எ கால்.
மாணவர்கள் ஏதேனும் வினாக்கள் இருக்குமானால் மதிக்கண்ணன் ஐயா அவர்களிடம் கேள்வி கேட்கலாம். கவிதை குறித்த கேள்விகளை முன்வைக்குமாறு கேட்டுக்கொள்ளலாம். ஏ, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும். எப்பயுமே வந்து கவிஞர்கள் அடுத்த தளம் வந்து சிறுகதையாத்தான் இருக்கும். இப்ப எழுத்தாளர், பல எழுத்தாளர்கள், இப்ப தனுஷ்கோடி ராமசாமி கூட முதல்ல கவிதை எழுதினவர் தான், அதுக்கு அடுத்துதான் சிறுகதைக்குள்ள போய் நாவலாசிரியராக மலர்ந்தார். அதே மாதிரி கூட கண்ணனையாவோட பயணம் இருக்கலாம். நீங்க இந்த கவிதைகளை வாசிக்கிறப்ப என்ன விதமான மொழி நடைய நீங்க பாத்தீங்க? இப்ப ஐயா பேசுறது வந்து முழுவதுமே நான் ஒரு டெலிவரி, அதாவது என்ன சொல்றது, ஒரு நிறுவனத்துல இருக்கிறதுனால என்னுடைய மொழி இப்படி இருக்கிறதுங்கிறாரு. ஆனா அவருடைய கவிதையில எடுத்து பார்த்தோம்னா ரொம்ப அழுத்தமான ஒரு மொழி நடை இருக்கு. சமூகத்தை நோக்கி ஒரு அழுத்தமான ஒரு பதிவுக்குரிய ஒரு மொழி இருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? இந்த மொழியை எப்படி பாக்குறீங்க? ஒரு பத்திரிகையாளராக எப்படி நீங்கள் இதை பாத்தீங்கிறத கொஞ்சம் பகிர்ந்தா நல்லா இருக்கும் இல்லையா? மியூட்ல இருக்குங்க. எம்ஜிஆரை பத்தி சொல்லும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவர்கிட்ட வந்து தமிழ் அப்படின்ற பேர்ல வந்து எதை கேட்டாலும் செஞ்சிருவாரு. அதை சொல்லியே நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க அவரை. ஏன்னா அவர் வந்து இல்லைன்னா வந்து மலையாளின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்ற பயம் இருந்தது. அப்படின்னா கண்ணனுக்கு விப்ரோவில் வேலை பார்க்குறோம் அப்படின்ற பயம் இருக்குல்ல, ஆங்கிலத்தையே நம்ம பேசுகிறோம் பலரோடையும் அப்படின்ற அந்த பயம் இருக்குல்ல, அந்த பயம் இந்த தொகுப்புக்குள்ள ஒரு இடத்துல கூட ஒரு ஆங்கில வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தலை. இந்த 1, 2, 3, 4, 2, 3, 4, 5 எல்லாம் நானா சொல்லுது, அவர் 1, 2, 3, 4 தான் எழுதியிருக்கிறாரு. நான் ஒரு வாசிப்பு லயத்துக்காக வந்து அந்த வார்த்தையை 1, 2, 3, 4 சொன்னேன். ஆனால் அவர் 1, 2, 3, 4 என்னால் தான் எழுதியிருக்கிறாரு. அவருடைய மொழி நடையை பொறுத்தவரையிலும் கவிதைக்கான மொழி நடை நல்லாவே வந்திருக்கு. ஆங்கில கலப்பு இல்லாத அந்த சமஸ்கிருத வார்த்தைகள், என்ன தமிழா சமஸ்கிருதமா அப்படின்னு சொல்லி சந்தேகத்தில் இருக்கிற சில வார்த்தைகள் தவிர்த்து மீதி எல்லாமே மிக நல்லா வந்திருக்குது. மொழி நடை வந்து அவருக்கு நல்லாவே வந்திருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் சிறுகதையை நோக்கி நகர்ந்தாருன்னா இன்னும் சிறப்பாக செயல்பட முடியும். ஏன்னா அவருடைய கவிதைகளுக்குள்ளேயே நிறைய சிறுகதைகள் இருக்கு. இப்போ நான் சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், அத்தையை பற்றி பேசும்போது அந்த அத்தை வந்து சாமத்தில் எந்திரிச்சு குளிக்கிறது, அவங்க வந்து அந்த குழந்தைங்களோட நேசமாக இருக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை பேசிட்டு போகிறாரு. பெருமாள் தாத்தா பற்றி சொல்லும்போது எங்கள் தாத்தாவோட அம்மாவோட அப்பத்தாவோட தம்பி அவர், அவருக்கு வந்து மச்சானம் வந்து ரொம்ப பிடிக்கும், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய நெருக்கம், இது மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிட்டு போறாரு. உறவுகளை பத்தி சித்தப்பாவை பத்தி சொல்லும்போது அதை மாதிரி சொல்றாரு. அவர் பல கவிதைகளுக்குள்ள ஒரு கதை வச்சிருக்கிறாரு. சிறுகதைகளை எழுத ஆரம்பிச்சாரு அப்படின்னு சொன்னோம்னா, ஏன்னா மண் சார்ந்த கதைகள் வந்து அவருக்கு வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு. நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. உண்மையிலேயே இன்றைய நாளினுடைய நூல் கருத்துரை ஒரு கவிதை குறித்ததான ஒரு மிக அழகான புரிதலை நோக்கி நகர்த்தி சென்றது. அந்த வகையில் மிக அழகான கவிதை நூலை மிகச்சிறப்பான ஒரு பார்வையோடு இங்கே நமக்கு முன்வைத்த மதிக்கண்ணன் ஐயா அவர்களுக்கு சிவகாசி ஐயனாடார் ஜானகியம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மேலும் இந்த கருத்துரை நிகழ்வில் எங்களோடு இணைந்து கவிதை குறித்ததான அனுபவங்களை மிக எளிமையாக, மிக அழகாக, மனதிற்கு நெருக்கமாக எங்களோடு பகிர்ந்து கொண்ட நூலினுடைய ஆசிரியர் கவிஞர் கண்ணன் ஐயா அவர்களுக்கும் சிவகாசி ஐயனாடார் ஜானகிம்மாள் கல்லூரியின் இளநிலை தமிழ்துறை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த நிகழ்வில் இணைந்து இந்த நூல் கருத்துரை நிகழ்வை செவிமடுத்த எங்களுடைய கருத்துரை இந்த நிகழ்ச்சியினுடைய பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்கள் மற்றும் குணசீலன் சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் ஆகியோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் ஆறுமுகசாமி ஐயா அவர்களுக்கும் இந்த இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய மலேசியா இப்போ ஆசிரியர் பயிற்சி கழகத்தினுடைய மாணவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் எங்களுடைய கல்லூரியினுடைய பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. வணக்கம்.